உலக வரலாற்றில் சுதந்திர போராட்டம் என்பதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சம உரிமைக்காகவும் சமத்துவத்துக்காகவும் வேண்டி மேற்கொள்ளப்படும் சுதந்திர போராட்டம். மற்றது அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபட்டு சொந்த ஆட்சி அமைக்க வேண்டி மேற்கொள்ளப்படும் சுதந்திர போராட்டம். இந்த இரண்டு வகை சுதந்திரத்துக்காகவும் தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து போராடியவர்கள் ஏராளம். அவர்களில் மூவரின் பெயர்களை 20ஆம் நூற்றாண்டு வரலாறு பொன் எழுத்துக்களால் பொறித்து வைத்திருக்கிறது. ஒருவர் அமெரிக்காவில் நிறவெறி ஒழிய தன் உயிரை பரிசாக தந்த மார்ட்டின் லூதர் கிங். அடுத்தவர் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை ஒழித்து இந்திய மண் சுதந்திர காற்றை சுவாசிக்க வழிவகுத்து தந்த அண்ணல் காந்தியடிகள். அந்த இருவரையுமே ஏற்கனவே இந்த தொடரில் சந்தித்து விட்டோம். அவர்கள் இருவருக்குமே துப்பாக்கி குண்டுகளைத்தான் உலகம் பரிசாக தந்தது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு வரலாறு நினைவில் வைத்திருக்கும் 3ஆம் அவர் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து வருகிறார். அவரை வாழும் காந்தி என்று கூட சிலர் வர்ணிக்கின்றனர். அவர்தான் நவீன 20ஆம் நூற்றாண்டில் கூட இன ஒதுக்கல் என்ற அசிங்கத்தால் இருண்டு போயிருந்த தென்னாப்பிரிக்காவில் விடிவெள்ளியாக உதித்து அந்த மண்ணின் மைந்தர்களான கருப்பினத்தவருக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ஒப்பற்ற தலைவர் நெல்சன் மண்டேலா. தன் கொள்கைக்காக 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த ஒருவர் ஒரு நாட்டின் அதிபரான அதிசய கதைதான் நெல்சன் மண்டேலாவின் கதை. 1918ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்கல் என்ற பகுதியில் தெம்பு இன தலைவருக்கு மகனாக பிறந்தார் நெல்சன் மண்டேலா. ஆரம்பம் முதலே அவரது வாழ்க்கை முட்புதர்கள் நிறைந்த ஒன்றாகத்தான் இருந்தது. சொந்த மண்ணில் தம் மக்கள் அடிமைப்படுத்தப்படுவதையும் கேவலமாக நடத்தப்படுவதையும் பார்த்து சிறுபான்மை வெள்ளையரின் ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு சிறு வயதிலிருந்தே மனத்தில் பதிந்தது. ஃபோர்ட் ஹே பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்தபோது ஒருமுறை மாணவர்களின் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியதற்காக அவர் அந்த கல்வி நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனால் நெல்சன் மண்டேலா கல்வியை கைவிடவில்லை. விட் வாட்டர்ஸ்ராண்ட் என்ற பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சட்டத்துறையில் பட்டம் பெற்றார். பின்னர் வால்டர் சிசிலு என்ற நண்பருடன் இணைந்து தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின சட்ட நிறுவனத்தை தொடங்கினார். நெல்சன் மண்டேலா பிறந்த போது தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் அதன் உச்சத்தில் இருந்தது. தொன்றுதொட்டு கருப்பர்கள்தான் தென்னாப்பிரிக்க மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். 17ஆம் நூற்றாண்டில் அங்கு வந்து குடியேறிய பிரெஞ்சு டச்சு நாட்டவர்களையும் ஆங்கிலேயர்களையும் வரவேற்றது தென்னாப்பிரிக்க மண். எண்ணிக்கை பெருக பெருக அதிகாரத்தை கைப்பற்றி கருப்பினத்தவர்களை கொத்தடிமைகளாக நடத்த எத்தனைத்தனர் விருந்தினர்களாக வந்த வெள்ளையர்கள். தென்னாப்பிரிக்காவின் மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினராக இருந்த கருப்பர்களுக்கு வெள்ளையர்கள் ஒதுக்கி கொடுத்த நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 13 விழுக்காடுதான். வெள்ளையர்களுக்கென்று தனி பள்ளிக்கூடங்கள், நூலகங்கள், மருத்துவமனைகள், பூங்காக்கள், கட்டடங்கள். அங்கே கருப்பர்களுக்கு அனுமதி கிடையாது. வெள்ளையர்கள் வாழும் பகுதியில் நடப்பதற்கு கூட கருப்பர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த கொடுமைகளை எதிர்த்து 80 விழுக்காட்டு மக்களால் போராடியிருக்க முடியாதா என்று நீங்கள் கேட்கலாம். வெள்ளையர்கள் புத்திசாலிகள். அவர்கள் மொழிகளின் பெயரால் கருப்பர்களை பிரித்து வைத்திருந்தனர். ஆனால் வெள்ளையின ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி வந்தது ANC எனப்படும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ். அப்போது கல்லூரி மாணவராக இருந்த நெல்சன் மண்டேலா காங்கிரஸின் இளைய பிரிவை தொடங்கினார். மண்டேலாவின் வருகைக்கு பிறகு இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்தன. 1960ஆம் ஆண்டு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய கருப்பினத்தவரின் மீது போலீசார் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 69 பேர் கொல்லப்பட்டனர், 20,000 பேர் கைது செய்யப்பட்டனர். கொதித்தெழுந்த மக்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தவே ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை தடை செய்தது தென்னாப்பிரிக்க அரசு. இனி அகிம்சை வழி பலன் தராது என்று நம்பிய மண்டேலாவும் அவரது நண்பர்களும் ஆயுதம் ஏந்த முடிவெடுத்து ரகசியமாக நாட்டை விட்டு வெளியேறினர். 1962ஆம் ஆண்டு நாடு திரும்பிய அவரை கைது செய்தது தென்னாப்பிரிக்க அரசு. ஆவணங்கள் இன்றி நாட்டை விட்டு வெளியேறினார் என்றும் அரசுக்கு எதிராக கலகம் செய்தார் என்றும் கூறி அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒரு தீவு சிறையில் அடைத்தது தென்னாப்பிரிக்க அரசு. அந்த ஆண்டு 1964.
அடுத்த 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் மண்டேலா. இனி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் விடுதலை செய்வதாக 1973 85 தென்னாப்பிரிக்க அதிபர் கேட்டுக்கொண்டும் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் மண்டேலா. அவரது மன உறுதி கருப்பினத்தவர்களை ஒன்றுபட ஊக்கமூட்டியது. நாடெங்கும் போராட்டங்கள் வெடித்தன. மண்டேலாவை விடுவிக்க கோரி உலக நாடுகளும் தென்னாப்பிரிக்காவை நெருக்க தொடங்கின. அது பணிய மறுக்கவே அந்நாட்டின் மீது கடுமையான பொருளியல் தடைகளை விதித்தது உலகம். உலகமே போர்க்கொடி தூக்கிய பிறகு தனது அட்டூழியங்களை உணர்ந்தது வெள்ளையின சமூகம். 1990 பிப்ரவரி 11 அப்போதைய தென்னாப்பிரிக்க அதிபர் F.W.D. Klerk நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்தார். புன்னகையோடு வெளிவந்த அவரை உலகம் அதிசயமாக பார்த்தது. தன் வாழ்க்கையின் கால் நூற்றாண்டை 4 சுவர்களுக்குள் கழித்த அவரிடம் எந்த காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்புணர்ச்சியோ இல்லை. அவரது விடுதலைக்கு பிறகு இன ஒதுக்கல் சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டன. கருப்பினத்தவருக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. 1994 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரானார் நெல்சன் மண்டேலா. அவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு அதிபரான அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தனது மக்களை பார்த்து இவ்வாறு கூறினார். நம்மை ஒடுக்கியவர்களை பார்த்து நாம் எல்லாம் தென்னாப்பிரிக்கர்கள். பழைய ரணங்களை மறந்து ஒன்றாக இணைந்து புதிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்குவோம் என்று சொல்வோம். எல்லா கட்சிகளின் தலைவர்களுக்கும் நான் நட்பு கரத்தை நீட்டுகிறேன். இந்த நாட்டை மறுநிர்மாணம் செய்ய உதவுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஓர் உன்னத தலைவர் வாழும் காலத்திலேயே வாழ நாமெல்லாம் பேறு பெற்றவர்கள். தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் என்ற அரக்கன் ஒழிய பாடுபட்ட அவருக்கும் அதிபர் F.W.D. Klerk 1993 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1999 அவராகவே அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். பல்லாண்டுகள் தனது மக்கள் பட்ட கொடுமைகளையும் 27 ஆண்டுகள் தான் அனுபவித்த வேதனைகளையும் நினைத்து அதிகாரம் தன் கையில் வந்தவுடன் நெல்சன் மண்டேலா வெள்ளை இனத்தவரை பழிவாங்க புறப்பட்டிருந்தாலும் நாம் அதற்கு நியாயம் கற்பித்திருக்கலாம். சராசரி மனிதர்களின் இயல்பு அது. ஆனால் சராசரி மனிதரிலிருந்து அவர் உயர்ந்து நிற்கிறார். அதற்கு காரணம் இந்த பாடல் வரிகள். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில. நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை தந்தாலும் ஒரு பாடம் உயர்ந்து நிற்கிறது. அதுதான் மன்னிப்பு. தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்போருக்கும் தவறு செய்தவர்களை மன்னிக்க தெரிந்தோருக்கும் நிச்சயம் எந்த வானமும் வசப்படும். வானம் வசப்படுவே.